ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.5 9th சம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆன் லைட்னிங் ஏ ராக்கெட் கிராக்கர். ஸோ ஒரு ராக்கெட் வெடி இருக்குது, ராக்கெட் வெடியை கொளுத்தி வைக்கிறாங்க. கொளுத்தி வைக்கும்போது இட் கேட்ஸ் ப்ரொஜெக்டட் இன் ஏ பேரபோலிக் பாத். அது எரிஞ்சு ஒரு பேரபோலிக் பாத்தை கிரியேட் பண்ணிட்டு கீழே விடுது. அதாவது ஒரு கர்வ் ஷேப்பில் மேலே போய் கீழே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு பேரபோலிக் பாத்தா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ரீச்சஸ் எ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 4 மீட்டர். அது எவ்வளோ ஹைட்டு போச்சு? 4 மீட்டர் ஹைட்டு போச்சு. வென் இட் இஸ் 6 மீட்டர் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அது எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அதிலிருந்து 6 மீட்டர் தூரம் தள்ளி அதோட மேக்ஸிமம் அதிகபட்ச உயரம் வந்து 4 மீட்டரை தொட்டுது. ஃபைனலி இட் ரீச்சஸ் த கிரவுண்ட் 12 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அது கடைசியாக 12 மீட்டர் தூரத்தில் போய் கீழே விழுந்துருச்சு. ஃபைன் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அது அந்த ராக்கெட் வந்து என்ன ஆங்கிளில் வச்சு கொளுத்துனாங்க, எந்த ஆங்கிளிலிருந்து அது புரட்டுது அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்கிற க்வெஸ்டின். இந்த தடவை நம்மளுக்கு ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சரி, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு ஈஸியாக சம் போட வந்துடும். சரி, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு ராக்கெட் இருக்குது, அந்த ராக்கெட் ஸோ சம்மோர் ராக்கெட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. இதுதான் ராக்கெட். இந்த ராக்கெட்டை கொளுத்துனாக்கா இது கிளம்பி ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போய் திருப்பியும் கீழே போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 மீட்டர். இங்கேருந்து இது 6 மீட்டர் தள்ளி இருக்கும்போது இது ஹைட்டு 4 மீட்டரை தொட்டுது. திருப்பியும் இது வந்து கீழே போய் விழுந்தது வந்து இன்னொரு 6 மீட்டர் தள்ளி போய் விழுந்தது. மொத்தம் 12 மீட்டர்ஸ் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஆரம்பித்த இடத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த இடத்துல நான் வெர்டெக்ஸ் அப்படின்னு இதை மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இதை வெர்டெக்ஸ் 0.0 எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து தான் நெக்ஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து -6, -4 எடுத்துக்கலாம். ஸோ ராக்கெட் இங்கேருந்து தானே ஏவ போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 6க்கு நேராக, -6க்கு நேராக இருக்குது. அண்டு ஒய் ஆக்சிஸில் கீழே -4க்கு நேராக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை -6, -4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஸோ டீட்டா என்னவாக இருக்கும்னு தான் கேட்குறாங்க. இந்த கர்வ் கீழ் நோக்கி இருக்குது. ஸோ ஓப்பன் டவுன்வேர்டு, அதனால் x²=-4ay. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போது இதில் 4ay கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது -6, -4 அப்படின்றத இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, கொண்டு போய் எக்ஸ் ஒய்ன்ற இடத்துல எழுதணும்னா -6²=-4ay-4. அப்போது 4ay-ஓட வேல்யூ, ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 36/4 இந்த பக்கம், 4 4 -- கேன்சல் பண்ணிடலாம், 4 இந்த பக்கம் போய். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 9 times வரும். ஸோ அப்போ 4ay-ஓட வேல்யூ 9. இதை வந்து 1 கொண்டு போய் எழுதுகிறோம். எழுதிட்டோம் அப்படின்னா 4ay-க்கு பதிலாக 9ன்றதை கொண்டு போய் இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா x²=-9y அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்து தான் நெக்ஸ்ட்டு, நம்மளுக்கு ஆங்கிள் தானே வேணும். ஸோ அந்த இடத்துல ஆங்கிள் வேணும் அப்படின்றதுனால நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை யோசிக்கலாம். ஸோ ஆங்கிள் வந்து m = tan θ. எம்ன்றது ஸ்லோப். ஸோ ஸ்லோப்பை வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம், dy/dx = tan θ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது நல்லா யோசிச்சுக்கோங்க, எம் அப்படின்றது ஸ்லோப், dy/dx. இதிலிருந்து dy/dx எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய்யை மட்டும் இந்த பக்கம் ஸ்டாப் பண்ணிவிட்டு -9 அந்த பக்கம் கொண்டு போனால் y = -x²/9. 9 கீழே போயிடும். அதை அப்படியே இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யை பண்ணும்போது dy/dx கிடைக்கும். அடுத்ததான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2 முன்னாடி வந்துட்டு எக்ஸோட பவரில் ஒன்று கம்மியாகி கீழே 9 அப்படியே இருக்கும். ஓகே, இதில் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா dy/dx இதில் -6, -4 பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ன்ற இடத்துல எக்ஸோட வேல்யூ -6, அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × -6/9. ஸோ -, கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 டேபிளில் 3 2 சார் 6 3 3 சார் 9 அப்படின்னு கேன்சல் பண்ணிடலாம்.
ஸோ அப்போது டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், டேன் டீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ டேன் டீட்டா ஈக்குவல் டு 2 ஃபோர் பை 3 அப்படின்னு எழுதலாம், இல்லைனா டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 4/3 அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.